ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆரங்க. இந்த வீடியோவில் நம்ம எந்த பற்றியான கேம் பிளே பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கேம் தான் பார்த்தீங்கன்னா, இந்த கேம் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேம் வந்து அதாவது சைனா டவுன் வார்ஸ் ஜிடிஏல இதுவும் ஒரு கேம் தான். ஸோ வந்து டைம் கிடச்சுன்னா நீங்களும் ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே ஸ்டோரில் 128 ருபீஸ்க்கு இருக்குது. அதுவே நீங்கள் ஃப்ரீயாக எப்படி ஏற்றுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் கைஸ். ஸ்டார்டிங் நீங்கள் கூகுளில் போய் என்னத்தடா கிளிக் பண்ண வந்துடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வந்து வெயிட் பண்ணுங்கள். சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூகுளுக்குள்ளே போயிட்டு ஹாப்பி மூணு ஃபஸ்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கணும். ஹாப்பி மூணு சர்ச் பண்ணிட்டு நீங்கள் நேராக போய் டவுன்லோட் கொடுத்துருங்க. 11 MB வரும் ஃபைல்குள்ளெல்லாம் போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண தெரியும். ஸோ வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பண்ணுறீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் கைஸ், நான் அதை உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பாகவே சொல்லிடுறேன். வெயிட் பண்ணுங்கள், இப்படி வெளியில் வந்துக்கோங்க. ஸோ இப்படி வந்துட்டு க்ரோம் கொடுத்துடணும். க்ரோம் கொடுத்தீங்கன்னா ஹாப்பி மூணு வரும். ஸோ இந்த டவுன்லோட் ஆப்னு இருக்குது தெரியுமா, அதை கொடுத்துருங்க. நான் கொடுக்குறேன், வெயிட் பண்ணுங்கள். அப்படி டவுன்லோட் ஆகும், டவுன்லோடுன்னு கேட்கும். டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க, உள்ளே போகும். எப்படி வருதா, நீங்கள் இது கொடுத்துட்டீங்க, இன்ஸ்டால் கொடுத்துடணும். நெக்ஸ்ட் இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் எனக்கு இப்படி வரும், உங்கள் ஃபோனுக்கு எப்படி வருதோ அப்படி பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் கொடுத்துக்கணும். ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அலோ கேட்கும், அலோ கொடுத்துக்கோங்க. அண்ட் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணி விட்ருங்க, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத ஆப்பு. உங்களுக்கு ஏதாவது இதில் யூஸ்ஃபுல்லாக கிடச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் இதுக்குள்ளே போய்ட்டு என்ன அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதிலே நிறைய கேம்ஸ் டவுன்லோட் பண்ணலாம். ஜிடிஏன்னு அடிச்சிங்கன்னா நிறைய கேம்ஸ் வரும், அதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கேம் இதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதில் என்ன சூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சைனா டவுன் வார்ஸ். அண்ட் இதில் மோட்ஸும் இருக்குது, ஒரிஜினலும் இருக்குது. நீங்கள் ஒரிஜினல் தான் கொடுக்கணும். ஒரிஜினல் ப்ளே பண்ணுறவங்க ஒரிஜினல் கொடுங்க, எனக்கு ஹேக் தான் வேணும்னா ஹேக் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரிஜினல் கொடுத்துட்டு கரெக்டாக அந்த டவுன்லோட் ஏபிகே ப்ளஸ் ஓபிபின்னு இருக்கும், இப்படி உள்ளே போகும். இதை நீங்கள் அலோ கொடுத்து வச்சுக்கோங்க. அலோ கொடுத்தீங்கன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மாதிரிலாம் வரும், அலோ அதுக்கப்புறம் நீங்கள் இது கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணுங்கங்க, இதுக்குள்ளே போனாலே இப்படி தான் இப்படி வரும் கைஸ். நீங்கள் வந்து இதை ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுக்கணும், இது ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன ப்ரோ இதில் இப்படிலாம் காட்டுது, ஏதாவது ஆயிருமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எதுவுமே ஆகாது. அதுக்கு நான் ஒரு ட்ரிக் வச்சுருக்கேன், கடைசியில் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஒரிஜினலுக்கு போய் நீங்கள் டவுன்லோட் கொடுத்துங்க. நான் டவுன்லோட் பண்ணதுனால இப்போதைக்கு டவுன்லோட் பண்ணல. டவுன்லோட் பண்ணிங்கன்னா நிறைய ஃபைல் டவுன்லோட் ஆகும், 500 MB கண்டிப்பாகவே ஒரு ஒர்த்து தான். ஸோ அது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான கேம்ஸ் இதிலருந்தே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி ஜிடிஏன்னு அடிச்சிங்கன்னா நிறைய கேம்ஸ் வரும். ஸோ இதில் வந்து சான் அண்ட்ரைஸ் கூட ஏற்றிக்கலாம், ஒரிஜினல் கொடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும், நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. 1.78 GB. அண்ட் GTA 3 ஏற்றிக்கலாம், YCT ஏற்றிக்கலாம், லிபரிட்டி ஸ்டோரிஸ் ஏற்றிக்கலாம் கைஸ், வேறு லெவல் கேமு. ஸோ வந்து இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாமே ஒர்த்தான கேம். ஸோ வந்து அப்படியே வெளியில் வந்துக்கோங்க. அந்த கேம் டவுன்லோட் ஆகி முடிச்சோன்னே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஹாப்பி மூட டெலீட் பண்ணிக்கோங்க, ஒரு பிரச்சனையும் ஆகாது. ஸோ வந்து ஹாப்பி மூட டெலீட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது, இந்த உங்கள் ஃபோனுக்கும் நல்லது. ஏன்னா அதில் ஏதாவது வைரஸ் கீரஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனையாயிரும். ஸோ தான் நான் சொல்கிறேன், சரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய கேம்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான கேமை டவுன்லோட் பண்ணிட்டு டெலீட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அந்த கேம் நல்லா இருந்துச்சுன்னா விளையாடுங்க, ஒருவேளை கேம் நல்லா இல்லாட்டி நீங்கள் டெலீட் பண்ணிவிட்டு ஹாப்பி மூடையும் டெலீட் பண்ணிடணும். ஹாப்பி மூடை டெலீட் பண்ணிட்டு வேறு ஏதாவது நல்ல கேமாக பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதுதான் ஒர்த்து. ஓகே, இப்போதைக்கு நம்ம அந்த கேமை பற்றி பார்க்கலாமா, எப்படி த ரேடார் ஆக்சஸ்ய ஷார்ட்கட் டு யுவர் பிடிஏஎஸ் ஜிபிஎஸ் அப்ளிகேஷன்ஸ், டேப் த ரேடார் டு ஆக்சஸ் த, இதுதான் ரேடார்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு அல்டிமேட்டான கேமு. பார்த்துக்கோங்க, ஜிபிஎஸ் கொடுக்கலாம். ஜிபிஎஸ் எங்கே போகணும்னு இதில் போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்களே விளாண்டுக்கோங்க. ஸோ வந்து இங்கே நிறையா போட்டிருக்கு, நீங்கள் அதில் உங்களுக்கு தேவையானதை கொடுத்துக்கோங்க, அந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் போகணும்.
ஓ நான் கொடுத்துட்டாங்க. ஓப்பன் த டூல் பார் பை டச்சிங் த பட் பாட்டம் ஆஃப் த ஸ்க்ரீன் டு குயிக்லி பிளாட் ரோட்ஸ் டு யுவர் சேஃப் ஹவுஸ் கான்டாக்ட்ஸ் அண்ட் அதர் பாயிண்ட்ஸ் டு இன்ட்ரெஸ்ட். கேஸ் இப்படி வரும், நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியலை. ஸோ வந்து இதுக்கான பக்கையும் நான் சொல்லிக்கிறேன், ஏன் இப்படி ஆகுதுன்னு தெரியலை. ஓகே வெயிட் பண்ணுங்க, இது கொடுத்தாலும் வெளில போகாது, செட்ரு பட்டர் கொடுத்து நீங்கள் வெளியிலே வந்துடலாம். ஸோ வந்து அது என்னன்னு தெரில, நீங்கள் வந்து அது யூடியூப்பில் அடிச்சு பாருங்க, உங்களுக்கே வரும். ஸோ வந்து நான் இது எதுக்காக யூஸ் பண்ணேன்னா உங்களுக்காக தான். நிறைய பேர் நீங்கள் இதெல்லாம் விளையாண்டுருப்பீங்க. ஸோ வந்து அவங்களுக்காக நான் இது ஒரு சின்ன ட்ரிக்காக சொல்கிறேன். நீங்கள் ரூபாய் கொடுத்து விளையாடக்கு போல ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிடலான்றலாம். ஸோ திஸ் இஸ் அன் ஈஸி மெத்தட் டு ப்ளே. கரெக்டாக எங்கே கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன், இந்த இடம்தான். ஆமாங்க, இங்கே தான் கொடுத்துருக்கு. ஸோ வந்து நிறைய பிளேஸ் கொடுத்துருக்கு, நீங்கள் அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். கென்னி ஸ்க்ரூ வந்து 122 ஃபீட்டு இங்கே இருக்குன்னு போட்டிருக்கு. இப்போ நீங்கள் வெளியில் வந்துடணும். கரெக்டான ஃபீட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா தானாக உங்களுக்கே வெளியில் வந்துடும். ஸோ நீங்கள் எப்படியும் விளையாட ஆரம்பிச்சிடலாம். நானும் இப்போ தான் அதை கண்டுபிடிக்கிறேன், விளையாடும் போது தான் கண்டுபிடிக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாகவே விளையாடுங்க, நீங்கள் அவசரப்பட்டுலாம் விளையாட வேண்டாம். டாப் வியூ கொஞ்சம் ஓட்ட கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து அலையன்ஸ்லாம் கொடுத்துருக்கு, நீங்கள் அதெல்லாம் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கோங்க. நான் ப்ரோ வண்டி ஓட்டுறதுக்காக தான் ப்ரோ கேமே விளாட்றேன்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் இஷ்டம், நாம் அதெல்லாம் தலையிடுவதே இல்லை. நீங்கள் அது அங்கே பாட்டுக்கு விளாண்டு போயிட்டே இருக்கலாம், ஜாலியாக இருக்கும் இந்த கேமு. ஸோ வந்து ஜிடிஏ 5 ஈக்குவலான ஒரு கேம் தான். ஓணும் கரெக்டாக ரிவர்ஸ் எடுக்கணுன்னா அந்த ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுத்துருங்க. ஸோ வந்து இது ஒரு ஒர்த்தியான கேம் தான், டைம் கிடச்சுன்னா கண்டிப்பாக விளையாண்டு பார்க்கலாம். ஆனால் ஒரு ஒர்த்தான கேம், போர் இருந்துச்சுன்னா இது ஆஃப்லைன் கேமு. சரி ட்ரை பண்ணிக்கோங்க. அதேமாதிரி அந்த இருக்க சேனன் ரேஸ் அதேமாதிரி கேம்ஸையும் ஃப்ரீயாகவே நீங்கள் ஏற்றி விளாண்டுலாம். நிறைய பேர் இதை காசு கொடுத்து விளையாடுவீங்க. ஸோ வந்து காசு கொடுத்து விளையாடுறதுக்கு அது ஒர்த்தானலாம் தெரியலைங்க, ஏன்னா நம்ம அவ்வளோ பெரிய ப்ரோலாம் இல்லை. ஸோ வந்து கெட் பேக் இன் கென்னிஸ் கார். ஓ நம்ம கென்னிஸ் காரில் தான் ஓட்டிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ட்ரைவ் டு கென்னிஸ் க்ரூ. ஓ நம்ம அவர் இடத்துக்கு ஓட்டிகிட்டு போகணுமா? ஸோ வந்து இதில் நிறையாவே சேஞ்சஸ் நடக்கலாம். ஸோ வந்து வெயிட் பண்ணுங்க, அது ஒழுங்காகவே எனக்கு விளையாட வரல. ஸோ அந்த ஒரு நல்ல கேம் பிளேயில் கண்டிப்பாக உங்களை விளையாட கற்றுக்கிட்டேன்னா சந்திக்கிறேன். ஸோ வந்து கற்றுக்குவேங்க, எல்லா கேமுமே கற்றுக்கிட்டால் தான் முடியும் நம்மளால். பேக்வா பேக்வா. ஓ நம்ம வீட்டுக்கு தான் நம்ம போகிறோமா? கரெக்டாக அது ஓட்ட முடியாது, ரொம்ப டஃப்பான செட்டிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து போர் அடிக்காதவங்களுக்கு இது போரே அடிக்காது. ஸோ டைம் கிடச்சுன்னா விளாண்டு பாருங்கள், ஒரு பெஸ்ட்டான கேம் தான். ஸோ வந்து பேட் வெட்ஸ்லாம் உண்டு தான், பட் அதில் வந்து சில பிரச்சனைலாம் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேஸ். வெயிட் பண்ணுங்கள், நம்ம வந்து போலீஸா டூயின் தோஸ் பிக்ஸ் கேஸ். இதில் வந்து போலீஸை தப்பாகவும் பேசியிருக்காங்க. ஸோ வந்து இதுக்கு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேஸ் பை கேஷ், இதோட நான் அந்த வீடியோ வைன் பண்ணிக்கிறேன். நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதோட உங்களிடம் வந்து விடைபெறுது உங்கள் ஆரன் கேமிங்.